ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியா ஜனி. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா அல்லதா ஷார்ஜா. இந்த ஏரியாவில் திடீர்ந்தாக்கில் ஒரு கடை வந்து ஓப்பனிங் நடந்துருந்து, சரி வீட்டை விட்டு கீழே வந்து பார்த்தா ஒரே லைட்டும் மேலும் ஒரே இதாக போட்டிருந்தாங்க. சரி அந்த கடையில் என்ன தான் இருக்குது, புது கடை இருக்கு இல்லையா, பொதுவாக புதுசாக ஏதாவது கடை வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்ம உள்ளே போய் பார்க்குறது வழக்கம். அதே மாதிரி தான் நாங்களும் இங்கே உள்ளே போய் பார்த்தோம். பார்க்கும்போது உண்மையிலேயே நிறைய அழகான ப்ராடக்ட்லாம் இருந்தது, கூடவே நல்ல நல்ல ஆஃபரும் போட்டிருந்தாங்க. ஷார்ஜா சைடில் யாராவது இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை ஒன் டைம் போய் விசிட் பண்ணுங்கள். என்னக்கா ப்ரொமோஷன்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் இல்லைங்க. நான் ஜஸ்ட்டு போய் பார்த்தேன், பார்க்கும்போது எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிட்ட தான், கரெக்டாக ஒரு 500 meters வாக்கிங்கில் தான் இந்த கடை வந்து இருக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து இப்படி தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்னென்ன இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். பொதுவாக வந்து துபாயில் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு கடைகள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து உள்ளே போய் பார்க்க போனேன். அதுவும் வந்து ஸ்டார்டிங் வந்து ஓப்பனிங் சொன்னோன்னா நிறைய வந்து ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. அதான் சரி போய் பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்ணாடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்துருங்க, அதை நான் எடுத்தேன். அதில் கண்ணாடியை போட்டு பார்த்து லைட்டாக சீனை போட்டுக்கிட்டேன், நல்லா இருந்துச்சுன்னா எந்த கண்ணாடி நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து 3 கண்ணாடி போட்டு பார்த்தேன், ஒரு ப்ரௌனு, ஒரு ரெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒயிட்டு. இந்த 3 கண்ணாடியில் எந்த கண்ணாடி நான் எடுத்திருப்பேன் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். 3ல் எது நல்லாயிருக்கு அப்படின்னும் கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் 1 கண்ணாடி வாங்கினேன். அதுக்கப்புறம் கீ செயின்ஸ் வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது, அது வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன வயசு மெமரிஸ் ஆனால் நிறைய இந்த கேம்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கீ செயின்ஸ் எல்லாம் இங்கே வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஓரளவு காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கலாம். எனக்கும் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 10 ரூபா பார்த்துருங்க, நம்ம ஒரு காசுக்கு எப்படியும் வந்துடும், ஒரு 200 ரூபாய்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ரம்ஜான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல, அதனால் நிறைய விதமான தீம்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. நிறைய வீட்டுக்கு தேவையான நிறைய அழகு பொருட்கள், நல்ல நம்ம அந்த டேபிளெல்லாம் வைக்கிறதுக்கான அந்த பூக்கொத்து, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு விதமானது. எனக்கு வந்து இந்த கேமல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து வச்சுருங்க, நான் வாங்கி கேட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து இது வேண்டாம், நான் உனக்கு இதை விட நல்ல பெரிய கேமல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கிறவங்க பார்த்திங்களா, இந்த புர்ஜ் கரீஃபா, புர்ஜ் அல அராஃப், அதுக்கப்புறம் நிறைய இருந்த அலாவுதீன் அற்புத விளக்கு, கேமல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் வந்து இந்த பீகாக்கெல்லாம் இருந்தது. இது வந்து இந்த டெசர்ட்டில் எல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கேமல் நல்லா இருக்கலாம், ஆனால் வந்து வெயிட்லாம் இல்லை. இதுவும் வந்து 10 dirhams தான், 10 dirhamsனால் நம்ம ஒரு காசுக்கு வந்து 200 ரூபா கிட்டே வரும். நிறைய வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் இந்த நம்ம வந்து ஷோ கேஸ்லலாம் வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்தது. இதான் வந்து லைட் எரியுதான் செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் லைட் எரியலை. ஏன்னா இதுக்கான இது வந்து எல்லாம் வந்து அங்கே பில் போடுவோம்ல, அங்கே இருந்தது. ஏன்னா எல்லோரும் அப்பப்போ போட்டு போட்டு நாஸ்திப்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தான். தென் வந்து கொஞ்சம் அழகு சாதன பொருட்கள், அகெயின் என்ன சொன்னால் பார்த்தீங்களா, ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, எல்லாரும் எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப கம்மியான லோவஸ்ட் ப்ரைஸில் கிஃப்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து விசிட் பண்ணுங்கள். இது வந்து அல்னதாவில் இருக்குது. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு கிட்ட தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். கூடவே இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பொருட்கள்லாம் இருந்தது, எல்லாருக்குமே பிடிக்கும். அட்லீஸ்ட் ஒன் டைம் சும்மாச்சும் வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து நிறைய இடத்துல பார்க்காத விஷயங்கள்லாம் இங்கே இருந்தது. எங்கள் ஏரியாவில் இந்த 2-3 விஷயங்கள் நான் புதுசாக இங்கே பார்த்தேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, நான் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஓகேயா,
இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் தான், எல்லா கடையில் இருக்கிற மாதிரி தான், பெரிய பெரிய ஷாப்பில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ஓப்பனிங் கொஞ்சம் ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வச்சுருந்தாங்க பார்த்துருங்க, அதுவும் கொஞ்சம் நல்ல பிராண்டெல்லாம் இருந்தது. நார்மலாக நம்ம இந்த 10 ரூபா கடையிலெல்லாம் போய் பார்ப்போம் போல அதெல்லாம் கொஞ்சம் எப்படி இதாக இருக்கும், ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நல்ல பிராண்டாகவும் வச்சுருந்தாங்க, நல்ல நீட்டாகவும் இருந்தது. இந்த ஊருக்கெல்லாம் நல்ல இந்த செட்டெல்லாம் வாங்கி போவாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் இது வந்து வாங்கி கொண்டு போய் ப்ரெசன்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. புது ஷாப் வேறையா, எல்லாமே பல பல பலன்னு இருக்குது, அழகாக இருந்தது. நான் வந்து இப்போதைக்கு இதில் வந்து எதுவும் வாங்க மாட்டேன், வாங்கலை, ஏன்னா எனக்கு இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறனால நான் இதை வந்து வாங்கலை. உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து சுற்றி காமிக்கலாம் அப்படின்றனால தான் நான் இது வீடியோ மாதிரி எடுத்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கால்லேருந்து வெடிப்புக்கு எல்லாம் ரவ்வாவில் அதை தான் பார்த்துட்டு இருந்தார். சரி நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று நாங்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்களா, அந்த காஸ்மெட்டிக் பேக்ஸ் அந்த ஆப்போசிட்லேயே இருந்ததில்ல, அதுக்கப்புறம் இருந்தது. இதை வந்து ஆஸ் யூஷுவல் தான், எல்லா கடையில் இருக்க மாதிரி இந்த கப்ஸு, பேப்பர் கப்பு, கிளாஸு, டம்ளர், அது இதுன்னு எல்லாமே இருந்தது. இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு பார்க்குறதுக்காக எடுத்தேன். ஒரு கடையில் இங்கே துபாயில் போனால் என்னென்ன எல்லாமே வாங்கிட்டு வரணும் அப்படின்னு, ஏன்னா நம்ம வீடியோ சம்மந்தம் தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் பார்ப்பீங்களா, அதனால தான் சரி என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதே மாதிரி தான் பொதுவாக இருக்குது நம்ம ஊர்களே, இந்த ரிலையன்ஸு, அதுக்கப்புறம் போத்தீஸு, சரவணா ஸ்டோர்லலாம் எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி தான், கொஞ்சம் ரேட்டுக்கு நல்லாயிருக்கும். எப்படி நீட்டாக அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா புதுக்கடை பார்த்தீங்களா, அதனால் புதுக்கடைன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது, வதவதனெலாம் ஆட்கள்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் ஜஸ்ட்டு ஓகே எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அக்கா இதெல்லாம் இங்கேயே கிடைக்கும்க்கா அப்படின்னு, எல்லா ஊர்லேயும் கிடைக்கும் மக்களே, இது வந்து சும்மா ஒரு இதுக்காக உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக காமிச்சேன், சரியா? சரி வாங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள், ஓகேயா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ஊருக்கெல்லாம் யாராவது போகிறீங்களா இருந்தால் இந்த கடையில் வந்து இந்த ஆக்ஸாயிலாம் வாங்குங்க, ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்து தெரியும்ல. ஊருக்கு போகிறவங்களாம் முக்கால்வாசி பேர் என்ன கொண்டு போகிறாங்களே, இல்லை இந்த ஆக்ஸாயில் தலைவலி தையில் இந்த மூவு, அதுக்கப்புறம் இந்த அயடக்ஸு, இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குலாம் நம்ம இந்த ஊருக்கு போகும்போது கொண்டு போகும் பார்த்திங்களா அங்கே போய் வாங்க. இப்போ கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது, குவாலிட்டி எப்படின்னு கேட்டால் உண்மையிலே நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆஸ் யூஷுவல் வந்து சோப்புக்கெல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, 2 கிராம்ஸ்க்கெல்லாம் சோப்பெல்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. அந்த பப்பாயில் ஏதோ ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க, அதுவும் வந்து உள்ளாடி அந்த பப்பாயை அந்த சீவி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஃப்ராக்ரன்ஸ் நல்லா தான் இருந்து, நான் வந்து வாங்கலை, நம்ம ஒரு சோப் தான் போட்டுட்ருக்கோம், மாற்றி மாற்றி யூஸ் பண்ணால் அவ்வளோதான், சொறி சிறங்கு ரேசஸ் எல்லாம் அப்புறம் வந்துடப்போதுன்னா எதுவும் நான் மாற்றலை. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இந்த ஷவர் ஐட்டம்ஸ் தான், இந்த ஏரியா எல்லாமே ஷவர் ஐட்டம்ஸ் தான். தென் வந்து ஒரு பாட்டில் வந்து ஒன்று பார்த்து வச்சுருக்கேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அழகாக இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா இதுக்கு கில்டர்லாம் கீழே உள்ளனாக நினச்சேன், அப்புறம் என் ஹஸ்பண்ட்டை ஓப்பன் பண்ணி காமிச்சேன், அது உள்ளாடி ஏதோ ஷீல் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க, அது நல்லா இருந்தது. அதில் வந்து கலர் கலர் இருந்தது, குட்டீஸ் எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போனால் அம்மா எனக்கு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க, தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த ஐட்டானா சின்ன பிள்ளைங்களுக்கு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன டாய்ஸில் வச்ச கிளிப்ஸு, பேகு, கம்மல், இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சரி நம்மளும் பேசாமல் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வாங்கி தந்துருப்பாவ, சரி நமக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இது இந்த யானைக்குட்டியை பற்றிலாம் நல்லா இருக்கலாம், இது வந்து கீ செயின்ஸு, கீ செயின் தாங்க இங்கே வத வதங்க வச்சுருக்கேன், இங்கே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் வாங்கிட்டு, ஊருக்கு போகிறதா இருந்தால் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இது தெரியுமா, கவரிங் ஐட்டம்ஸ், நம்ம ஊர்களில் எப்படி கவரிங் ஐட்டம்ஸ் இருக்கோ அதே மாதிரி துபாயில் இந்த மாதிரி கவரிங் ஐட்டம்ஸ் இருக்குது. தங்கம் யாருக்கெல்லாம் வாங்கி போட முடியாதோ அதுக்கெல்லாம் அஃபோர்டு பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரியே வாங்கி போடுவாங்க. இன்னொன்று என்னென்னா நிறைய வேறால் இப்போல்லாம் தங்கம்லாம் வாங்கவே முடியாது, போகிற போக்க பற்றியெல்லாம் ரேட்டு. இந்த கிளிப்பை வந்து 90 கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் அந்த பட்டர்ஃப்ளை கிளிப். இது எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள், சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கும், அதெல்லாம் ஒரு மலர் நினைவுகள். இந்த கேட்சி கிளிப்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ் தான், இந்த ஊர் காசுக்கு இது 5 ரூபா 10 ரூபா வரும், நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது அப்படி தாங்க. நான் இதில் வந்து ஒன்று சொல்லணும், எப்படி வந்து நம்ம இங்கே இருக்க காசை வந்து வந்து இது பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஊர்களை எப்படி ஒரு 2000-3000 வரைக்கும் வச்சு நம்ம ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுமோ அதே மாதிரி தாங்க துபாயிலையும் ஒரு ஆளுக்கு ஒரு சம்பளம் வந்து ஒரு 2000-3000 இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு அங்கே இருக்க மக்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக எல்லா ப்ரைஸும் இது பண்ணிப்பாங்க. அதனால் 1 திரமத்துலேருந்து நிறைய பொருட்கள் இங்கே இருக்கும். இப்போ அந்த ஆக்ஸாயிலெலாம் பார்த்தீங்கன்னா 1 திரமத்துலேருந்தே இருக்கும், அது வந்து நம்ம ஊரில் கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 22.50 ரூபா வரும். இங்கே வந்து ஓகே தான், 1 திரத்துக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் கிடைக்கலாம். நம்ம ஊர்களில் இப்போ என்ன பண்ணுறாங்க, 1 திரத்தையே 1 ரூபாயே தூக்கிட்டானுங்க.
இப்போ 5 ரூபா தான் அப்படின்ற சும்மா இந்த ஏதாவது யாசகெல்லாம் கேட்டு வரவங்கிட்ட 1 ரூபாலாம் கொடுத்தா அவ்வளோதான், அவங்களே அதை வாங்க மாட்டேங்கிற அந்தளவுக்கு வேல்யூ வந்து குறைஞ்சி போச்சு. தென் வந்து இது எல்லாமே அந்த நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த பொருட்கள், இந்த கத்தி, பாத்திரம் ஐட்டம், அந்த அதான் சொன்னலாம். இப்போ யாரெல்லாம் ஊருக்கு போகிறீங்களோ தயவு செஞ்சு இங்கே வந்து வாங்கிட்டு வாங்க. நல்ல வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்குது, நல்ல வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது. சும்மா நார்மலாக நம்ம வந்து எல்லா கடைகளும் இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூட நல்ல குவாலிட்டியாகவே வச்சுருக்காங்க. இந்த பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி. இது வந்து வந்து பாத்திரம் ஐட்டங்கள் எப்படி நல்லா இருக்கலாம் பாருங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் மேலே ஒரு செக்ஷன் இருந்தது, நம்மளோட செக்ஷன் என்ன தெரியுமா, மேலே தான் என்ன தெரியுமா, ட்ரெஸ் இருக்காங்க. எங்கே போனாலும் இந்த கடையில் வந்து லிஃப்ட் கிடையாது பார்த்துருங்க, அதனால் லிஃப்ட் இருக்கான்னு யாரும் கேட்டுறாங்க. லிஃப்ட் இல்லை, 2 பக்கம் ஸ்டெப்ஸ் தான் வச்சுருந்தாங்க. மேபி லிஃப்ட் இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்குறதாங்க, வாங்குறதுக்கு உள்ளவங்களுக்கு இருக்கும். சரி நம்ம மேலே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து 2 இருந்தது. அதில் வந்து நாங்கள் ஒரு வழியாக போகும்போது அதில் வந்து டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, நிஜமே நல்லா இருந்தது. சரி ஆல்ரெடி நம்ம வீட்டில் நிறைய டாய்ஸ் இருக்கனால இப்போ நம்ம அதை வாங்கலை, ஜஸ்ட்டு நாங்கள் அதை பார்த்துட்டு வந்தோம். அதுவும் ஓரளவுக்கு கம்மியான ப்ரைஸில் தான் இருந்தது, ஸ்டார்டிங் ஒரு 10 ரூபாலேருந்து இருந்தது. தென் வந்து நம்ம அந்த மேட்டு, அதுக்கப்புறம் பேகு, சின்ன சின்ன டாய்ஸ், இது எல்லாமே இருந்தது. காமிக்கிறேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு, அது அந்த அந்த பிறந்தநாள்லாம் கொண்டாடுறவங்களோட அந்த நேம் லெட்டர்ஸ் வச்சது, கப்பு, இது அது மாதிரி இருந்தது. தென் நான் வந்து இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேக் பார்த்தேன், இந்த குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கல இந்த பேக் எப்படி பார்த்துட்டே இருந்தேன். சரி ஃபஸ்ட்டு நான் இதை என்ன பண்ணேன் தெரியுமா, ஓகே ஏதோ ஒரு பேக் இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒரு குரல், நான் டே வீடு எடுத்துகிட்டு போகும்போது என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து என்ன கூப்பிட்டாங்க, அனு இங்கே பாரு, அனு இங்கே பாரு அப்படின்னு. நான் எங்கேயா பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த பேக்கெல்லாம் நான் வந்து போயிட்டு வரும்போது அவருக்கு எனக்கு வந்து ஒரு விஷயத்த காமிச்சார். என்னென்னா நான் இப்போ ஒரு பேக் அமைச்சேன் பார்த்தீங்களா, அந்த பேக் வந்து கீழே வந்து அமுத்துனா ஒரு சத்தத்தோடு வந்து அதோட காது வந்து அப்படி ரெண்டு மேலே லிஃப்ட் ஆகும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு பார்த்தீங்களா. நான் ஃபஸ்ட்டு இதை பார்க்கல, அவர் தான் வந்து இதை வந்து காமிச்சு கொடுத்தாரு. இது பண்ண நல்லா தான் இருக்குது, சின்ன பொம்பளை பிள்ளையெல்லாம் இதை கூட்டிகிட்டு போனால் ஐயமா இதை வாங்கிக்கொடுன்னு காமிப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி வித்தியாசமாக இருந்தது. நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க நிறைய இருப்பீங்க, நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பேக் நல்லா இருந்தது, பேக்லாம் கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தது, ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் ஜஸ்ட் அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருந்தேன். ட்ராலி, அதுக்கப்புறம் நம்ம நார்மல் சின்ன சின்ன டாய்ஸு, இதெல்லாம் இருந்தது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக வெளியில் எல்லாம் கடையில் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. தென் வந்து செப்பல் செக்ஷன்ஸ், அதான் ஒரே கடையில் எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க. எப்படி நம்ம ஊர்களில் ஒரு கடையில் போனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரும் அதே மாதிரி தான். தென் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே மேலே இருந்து உங்களுக்கு அந்த கீழே உள்ள வியூஸை வந்து ஜஸ்ட்டு பார்த்தேன், ஏன்னா புது கடையெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்து பார்த்துருங்க. அதான் சரி ஓகே, உங்களுக்கு அந்த வியூவும் நான் வந்து ஜஸ்ட் இப்போ காமிக்கிறேன் ஓகேவா. நான் ஊர்லெலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், என்ன தெரியுமா, பெரிய சைஸு நம்பர் வந்து செப்பல் வந்து கிடைக்காது. 11 11 நம்பர் கேர்ள்ஸ் கிட்டெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த 11 நம்பர் வந்து செப்பல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி 11 நம்பர் செப்பல் கிடைக்கலன்னு கஷ்டப்படுங்க. நான்லாம் என் கல்யாணத்துக்கெல்லாம் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பெரிய சைஸ் செப்பல் கிடைக்கணும், இல்லை இல்லை அப்படின்ட்டாங்க. இங்கே வந்து அந்த தொல்லை இருக்காதுங்க, பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி எவ்வளோ சின்ன ஸ்மால் சைஸில் இருந்து பிக் சைஸ் வரைக்கும் கிடைக்கும். அது இங்கே வந்து எனக்கு செருப்பே இங்கே ஒரு பெரிய ஸ்டாண்ட் வைக்கிறேன் அந்த அளவுக்கு இருந்தது. இது நான் உங்களுக்கு அந்த மேலேருந்து வியூ எப்படி காமிக்கிறதுக்காக எடுத்தேன். பார்க்க நல்லா இருக்கலாம், புது கடை எப்படி பல பழன்ருக்கு பார்த்தீங்களா, நல்லா இருக்கலாம். நான் அதுக்காக தான் இதை நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பில்லிங் கவுண்டர், அதை ஜஸ்ட் ஒரு ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்தேன். ரொம்ப கூட்டம் இல்லை, ஏன்னா அந்த கடை இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது, ஏன்னா இது கொஞ்சம் உள்ளே இருக்குது அதனால் தெரியாது. இது வந்து ஒரு நார்மலாக வந்து வெளியில் இருந்ததுன்னா மேபி எல்லோரும் பார்த்துட்டு போங்க, கொஞ்சம் உள்ள ஏரியாவில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இதுவும் தெரியாது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நான் அவங்க ஓப்பன் பண்ணி அடுத்த நாள் போனோம். பார்க்கும்போது சரி ஓகே நான் எல்லாத்தையும் பார்த்தேன். தென் வந்து ட்ரெஸ் செக்ஷன்ஸ் பார்த்தோம், ட்ரெஸ் வந்து எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஒரு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம்லேருந்து இருக்குது, கொஞ்சம் ஷர்ட்லாம் 22 கிராம்ஸ் 30 கிராம்ஸ்னு இருக்குது. ஓரளவுக்கு உள்ளவங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய கடையிலெல்லாம் 10 ரூபாய்க்கெல்லாம் சட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஜென்ஸு செக்ஷன்ஸ் அப்புறம் கேர்ள்ஸ் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. வேணுன்றவங்க தயவு செஞ்சு போய் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கு. ஒரு வாட்டி சும்மா வச்சும் போய் விசிட் பண்ணுங்கள். Thank you.
கேர்ள்ஸ் செக்ஷன்ஸ்லேயும் நிறைய ட்ரெஸ் வந்து இருக்குது. கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான் எனக்கு ஏதோ தெரிஞ்சுது. இந்த ட்ராக்ஸ் எல்லாமே வந்து ஒரு 10 ரூபா 15 கிராம் இருந்தது. சின்னதே வந்து 10 ரூபா பார்த்துக்குவாங்க. நிறைய கடையெல்லாம் இருக்கும், ஏன்னா குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சரி, அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்தேன், எனக்கு பிடிச்ச அளவில் எடுத்தேன். தென் பிடிச்சிட்டு கீழே வாங்கிட்டு கீழே வந்தால் பர்ஃப்யூம் ஐட்டம் பார்த்துக்கோங்க, உண்மையிலே நல்லாயிருக்கு. நேற்று நாங்கள் ஒரு பர்ஃப்யூம் இதில் வந்து வாங்கினோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நார்மலாக சில கடையில் இருக்கிற பர்ஃப்யூம் வந்து ஸ்மெல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இருக்காது, லாங் லாஸ்டிங் இருக்காது. இங்கே அப்படி இல்லை, உண்மையிலே நல்லா இருந்தது. நாங்கள் 2-3 ஸ்ப்ரே அடித்து பார்த்தா அதுக்கப்புறம் ஒன்று வாங்கினோம். இது பார்க்க நல்லா இருக்கலாம், செம்மையாக இருக்கலாம், ஷூஸ் டைப்பில் இருந்தது. தென் நான் வந்து 2-3 ஸ்ப்ரே அடித்து பார்த்தேன், நல்லா இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது, 30 கிராம்ஸ் 40 கிராம் 50 கிராம்க்கெல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. புதுசாக நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி ஏரியாவில் போய் பார்த்தோம், என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஸ்ப்ரே ஐட்டம்ஸ் தான். அப்புறம் வந்து ரூம்ஸ்க்கெல்லாம் அடிப்போம்லாம் ஸ்ப்ரே, அந்த ஸ்ப்ரே இருந்தது. எல்லாமே ஒரு நார்மல் ரேட்டில் தான் இருந்தது, ஓரளவுக்கு எல்லாம் வாங்கலாம். ரூம் ஃப்ராக்ரன்ஸு இது எல்லாமே ஊதுலெலாம் வச்சுருந்தாங்க, அடித்து பார்த்தேன் நல்லாயிருக்கு. தென் வந்து உங்களுக்கு தெரியலாம் அந்த தூப் ஸ்டிக் மாதிரி பட்டது இது எல்லாமே இருந்தது. சரி, அதுக்கப்புறம் இதை வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் தான், இதெல்லாமே நல்லா தான் இருந்தது. ஓரளவுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சதை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். நான் அவ்வளோதான், அதுக்கு மேலே பில்லிங் செக்ஷன்ஸ் நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு பில்லிங் போடுறதுக்காக வந்தேன். வாங்கினது 3-4 ஐட்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் சரி, நமக்கு மந்த் ஸ்டார்டரில் இன்னும் நமக்கு வந்து சேலரி வராதன் காரணத்தினால் சரி கொஞ்சம் டேஸ் கழித்து தான் அடுத்த ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். இனி நமக்கு வந்து ஷாப்பிங் வந்து ஏதாவது தேவைப்பட்ட அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையை நம்ம வந்து போவோம் அடிக்கடி, ஏன்னா நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு நான் வந்து அப்படியே போனேன் பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குல்ல பார்க்க, எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? நீங்களும் எப்படி இருக்குன்றத பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மக்களே, நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நான் நிறைய துபாய் பற்றின வ்ளாக்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து என்னோடய சேனல்ஸில் வரும், நிறைய அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வந்து போடுறேன், நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள், நிறைய இந்த ஜாப் ஐட்டம் ஜாப் பற்றின விஷயங்களெல்லாம் கேட்குறாங்க. இன்னும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தாராளமாக நீங்கள் வந்து என்னோடய மோர் இதுக்காக என்னோடய யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷியாஸ் ஜனி. மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், டாட்டா.